ஏர்டெல்ல எப்படி வந்து ஃப்ரீ டேட்டா வந்து வாங்குறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா வந்து பார்க்க போறோம். சோ ஏர்டெல் தரப்புல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ டேட்டா அப்படின்றத வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏர்டெல் ஆப்ல நீங்க அதை வந்து வாங்கிக்க முடியும் எப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ரீசார்ஜ் நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும். இதுல கீழே பாத்தீங்கன்னா 2 GB ஃப்ரீ டேட்டா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அது மாதிரி எந்தெந்த பிளான் எல்லாம் வந்து போட்டிருக்காங்களோ அந்த பிளானுக்கு நீங்க ஏர்டெல் ஆப்லேருந்து டேரெக்டாக ரீசார்ஜ் பண்றப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரீ டேட்டா அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ நீங்க ஸ்க்ரால் பண்ண ஸ்க்ரால் பண்ண எல்லா பிளானுமே லிஸ்ட் அவுட் ஆகும். அதுல எதுல வந்து ஃப்ரீ டேட்டான்னு போட்டிருக்காங்களோ அந்த பிளானை நீங்க செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டேட்டா வேணும்னா எந்த பிளான் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அந்த பிளான்ல வந்து ஃப்ரீ டேட்டா கொடுத்துருக்காங்களா அப்படின்றதுமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு பிளானை நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் ஆப்ஷனை வச்சு நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். பேணும் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து ஆட் ஆகிருக்குது, ஃப்ரீ டேட்டா வந்து கிடச்சிருக்குது, ஃப்ரீ டேட்டா கூப்பன் இதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெசேஜ் வந்து வரும். இந்த மாதிரி மெசேஜ் வந்ததுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய ஏர்டெல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மை கூப்பன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. 2 GB அடிஷ்னல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி ஆகிற டேட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ரெடீம் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதை எப்படி ரெடீம் பண்ணுறது அப்படின்றத கேட்டிங்கன்னா அதற்கு நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் எப்படி ரெடீம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ஃப்ரீ டேட்டா வந்து ஏர்டெல்ல வாங்குறதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டேட்டாவை எப்படி ரெடீம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்து எப்படி ரெடீம் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ மூலியமாக எப்படி ஏர்டெல்ல ஃப்ரீ டேட்டா வாங்குறது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.